நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். 2022 நவம்பர் 3 வியாழக்கிழமை மாலை 6 மணி ஆய்வு அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். இன்றைய அறிக்கையில் வானிலை அமைப்பு, கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவு, இப்பொழுது எங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது, வரக்கூடிய மணி நேரங்கள் எங்கே மழை பெய்யும், வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி இருக்கும் பார்ப்போம். முதல்ல கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவு. அதிகபட்சமாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி 22 சென்டிமீட்டர், 220 மில்லிமீட்டர் பொழிந்திருக்கிறது. 220 மில்லிமீட்டர் சீர்காழி மயிலாடுதுறை மாவட்டம். அதேபோல் தஞ்சாவூர் மாவட்டம் தலைநகர் தஞ்சாவூர் மாநகரத்தில் பார்த்தீங்கன்னா 18 சென்டிமீட்டர், 180 மில்லிமீட்டர் பொழிந்திருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் 160 மில்லிமீட்டர், 16 சென்டிமீட்டர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் 15 சென்டிமீட்டர், 150 மில்லிமீட்டர். கடலூர் மாவட்டம் சேத்தியார் தோப்பு, கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ஏடபிள்யூஎஸ், கடலூர் மாவட்டம் அண்ணாமலை நகர், கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை இதெல்லாம் 12 சென்டிமீட்டர். மற்றும் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில், கடலூர் மாவட்டம் லால்பேட்டை, ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம், கடலூர் மாவட்டம் புவனகிரி இதெல்லாம் 11 சென்டிமீட்டர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி 10 சென்டிமீட்டர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி, செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம், மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி மற்றும் மயிலாடுதுறை, மானாமதுரை, சிவகங்கை மாவட்டம் இதெல்லாம் 9 சென்டிமீட்டர். இன்னும் 8 சென்டிமீட்டர் பார்த்திங்கன்னா மணமேல்குடி, சரி மணல்மேடு, மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு, ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி 8 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் நெய்வாசல் தென்பாதி மற்றும் கமுதி ஏஆர்ஜி, ராமநாதபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம், கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி, மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி, மதுரை மாவட்டம் திருபுவனம், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மற்றும் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அக்ரோ, ராமநாதபுரம் மாவட்டம் ராம்நாடு அக்ரோ இதெல்லாம் 7 சென்டிமீட்டர். இன்னும் 6, 5 பெரிய அளவிலே ஒரு பட்டியல் இருக்கிறது, அதை தனியாக அறிக்கையாக சமர்ப்பிக்கிறேன். வானிலை அமைப்பை பார்ப்போம். காலை தரையேறிய காற்று சுழற்சி தற்பொழுது தென் தமிழக வழியாக அரபிக்கடலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தேனி மாவட்டத்திலையும் தென் மாவட்டங்களில், டெல்டா மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டிக்கு வடக்கே ஆலத்தம்பாடி மற்றும் கோட்டூர் ஆலத்தம்பாடி இடைப்பட்ட போதெல்லாம் கனமழை, மன்னார்குடியிலாம் சுமார் 5 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்தது. மேலும் அந்த மழை ஒரத்தநாடு பகுதியை நோக்கி நகர்ந்தது. அதேபோல் புதுச்சேரி மரக்காணம், மரக்காணத்திற்கும் திண்டிவனத்துக்கும் இடைப்பட்ட மயிலம், அந்த திருவக்கரை, அந்த சுற்றுவட்டார பகுதி, அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே தென் மாவட்டங்களில் தேனி, மதுரை, விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு பகுதி, ஏற்கனவே தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஆங்காங்கே, இன்னும் பல மாவட்டங்களில் மழை. அதேபோல் உடுமலைப்பேட்டை, முக்கோணம் சற்று முன் மழை தொடங்கி தொடர் மழையாக பெய்து கொண்டிருக்கிறது. மேலும் வட உள் மாவட்டங்களில் ஆங்காங்கேயும், திருச்சி அதாவது தஞ்சாவூர் திருச்சி இடைப்பட்ட தேசிய நெடுஞ்சாலை பகுதி, அதாவது செங்கிப்பட்டிக்கும் திருச்சிக்கும் இடைப்பட்ட திருவரம்பூர் பகுதி, சுற்றுவட்டார பகுதி மழை தொடங்கி பெய்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய மணி நேரங்களை பார்த்தீங்கன்னா இந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர நகர தென் மாவட்டங்களில் மழை பொழிவு கூடும். அதே நேரத்தில் அடுத்த நிகழ்வு தமிழகத்தை தொட இருக்கிறது நாளை அதிகாலை. அதாவது வட இலங்கையை நெருங்கி நாளை அதிகாலை 4ஆம் தேதி, இது ஏற்கனவே பல நாட்களுக்கு முன்பே 3ஆம் தேதி ஒன்று விலகும், 3ஆம் தேதி அடுத்து ஒன்று அதே இடத்திற்கு வந்து சேரும் என்ற அறிவிப்பின்படி வட இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களை ஒட்டி வந்து காற்று சுழற்சி அமைந்து பாக்யலசந்தி வழியாக, மன்னார் வளைகுடா வழியாக, தூத்துக்குடி மாவட்டத்தோட ஒட்டி, அப்படியே கன்னியாகுமரி மாவட்டத்தை ஒட்டி குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலுக்கு நகர இருக்கிறது. இந்த நிகழ்வால், இப்போ இருக்கிற உள்ளே கடந்து கொண்டிருக்கிற நிகழ்வால், நகர்ந்து மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற நிகழ்வால் தென் மாவட்டங்களில் நள்ளிரவு நல்ல மழை காத்திருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கனமழை காத்திருக்கிறது. டெல்டா மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே ஆங்காங்கே இப்படியே புதுச்சேரி வரைக்கும், மரக்காணம் வரைக்கும் நல்ல மழை காத்திருக்கிறது இன்றைக்கு நைட் இரவு. அதாவது விழுப்புரம், கடலூர்,
மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், அப்படியே பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள், அப்படியே தெற்கே வர வர மழை பொழிவு கூடும். மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, நாமக்கல் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டையில் தற்பொழுது ஒரு ஒரு மழை பொழிந்திருக்கிறது, இன்னும் பொழிந்து கொண்டிருக்கிறது. அதே போல் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள், அப்படியே கரூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள், திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே, நீலகிரி மாவட்டத்தில் ஆங்காங்கே, திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கே, அதை விட கூடுதலாக தெற்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்னும் மழை ஒதுக்கி கொண்டிருக்கிறது. அது காரணம் என்னென்னா, குறைந்த அழுத்த பகுதி அந்த இடத்துல அமைந்து போச்சு ரெண்டு நாளாக. அதாவது இந்த காற்று உள்ளே நுழையிற பகுதியிலையும் இல்லை, வெளியேறுகிற, அதாவது கடலை நோக்கி போகிற பகுதியிலையும் வெப்பசல மழைக்கு கொடுக்க வாய்ப்பில்லை. கடலேருந்து உள்ளே வர இடத்துலையும் அந்த புதுக்கோட்டை மாவட்டம் அமையவில்லை. டெல்டா மாவட்டம் கூட கொஞ்சம் மழை பரவாயில்ல. இலங்கையை ஒட்டி அமைந்திருந்த காரணத்தினால அந்த புதுக்கோட்டை மாவட்டம் கொஞ்சம் மழை பொய்த்து கொண்டிருக்கிறது. கவலைப்பட வேண்டாம், வரக்கூடிய நிகழ்வு வந்து நல்ல மழையை கொடுக்க இருக்கிறது. இன்றுக்கு மேல் நாளை, நாளை மறுநாள் 4ஆம் தேதி 5ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு இருக்கிறது மழை. அதேபோல் சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம்லாம் மழை கொடுத்து கொண்டிருக்கிறது, கொடுக்க இருக்கிறது இன்றிரவு. நாளை 4ஆம் தேதி அடுத்த நிகழ்வின் காரணமாக கடலூர் மாவட்டம் தொடங்கி, இன்னும் புதுச்சேரியிலிருந்து, மரக்காணத்திலிருந்து சொல்லிட்டேன், புதுச்சேரியிலிருந்து கண்டிப்பாக, சென்னை திருவள்ளூருக்கும் மழை இருக்கும் எப்பொழுதாவது ஒரு முறை. அதாவது தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டே இருக்காது, எப்பொழுதாவது ஒரு முறை வந்து நகரில் ஆங்காங்கே, திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம் ஆங்காங்கே. அதே போல் எல்லா மாவட்டங்களுக்கும், கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் எல்லா மாவட்டங்களுக்குமே மழை உண்டு. ஆனால் புதுச்சேரிக்கு வடக்கே ஒரு சில இடங்களில் மட்டும் ஆங்காங்கே இருக்கும். அதே போல் சேலத்திற்கு வடக்கே கிருஷ்ணகிரி, தருமபுரி, இந்த இதுவும் திருவண்ணாமலைக்கும் ஒரு சில இடங்களில் மட்டுமே இருக்கும், பரவலாக இருக்காது நான் வரக்கூடிய நிகழ்வுனால. அந்த நிகழ்வு தெற்கு நோக்கி, அதாவது மன்னார் வளைகுடா வழியாக குமரி கடல் நோக்கி நகர இருக்கிற காரணத்தினால, மன்னார் வளைகுடா போய் வலுப்பெற்றால், நல்ல ஒரு தீவிரம் அடைந்தால் வடகடலோரத்தில் கொஞ்சம் மழை பொழிவு கூடும். அது வரைக்கும் லேசான ஒரு சில இடங்களில் மட்டும் மிதமான மழை, சற்று கனமழை கூட ஒரு சில ஓரிடங்களில் இருக்கும், அவ்வளவுதான் வடகடலோ. ஆனால் புதுச்சேரி மரக்காணத்துக்கு தெற்கே, விழுப்புரத்துக்கு தெற்கே, கள்ளக்குறிச்சிக்கு தெற்கே, அப்படியே சேலம் மற்றும் நாமக்கலுக்கு தெற்கே, ஈரோடுக்கு தெற்கே, ஈரோடோட தெற்கு பகுதி, கோயம்புத்தூருக்கு தெற்கே, தெற்கே போக போக மழை பொழிவு கூடும். இதில் கடல் ஓரம், தென்கடலோரம், டெல்டா கடலோரம் கனமழை காத்திருக்கிறது 4ஆம் தேதி 5ஆம் தேதி. தென்கடலோரம் மட்டும் இல்லை, நாகப்பட்டினம், திருவாரூர், அதாவது கடலூர்லேருந்து புதுச்சேரி, கடலூர் மற்றும் மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், நாகப்பட்டினத்திலே தெற்கு கூடுதலாக இருக்கும். அதாவது வேதாரண்யம் பகுதி மற்றும் முத்துப்பேட்டை பகுதி, திருவாரூர் மாவட்ட தெற்கு பகுதி, திருவாரூர் மாவட்டத்துக்கே இருக்கும், திருவாரூர் தெற்கு கூடுதலாக இருக்கும். தஞ்சை மாவட்டத்துக்கும் இருக்கும், தஞ்சை மாவட்டம் பேராவூரணி பகுதிக்கு நல்ல மழை எதிர்பார்க்கல, வரக்கூடிய நேரத்தில். அதே போல் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் மழை பொழியும் நாளை, நாளை மறுநாள். கடலோரப் பகுதி ராமநாதபுரம் கொஞ்சம் கூடுதல் மழையாக இருந்தாலும் உள்ளேயும் மழை பொழிவு கிடைக்கும். அதே போல் அப்படியே தூத்துக்குடி கடலோரத்துக்கும் கனமழை கொடுக்கும், பிறகு அப்படியே உள்ளேயும் மழை பொழிவு கொடுக்கும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டத்தோட ராதாபுரம் பகுதி, அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தோட திசையன்வேலி, அதாவது தெற்கு பகுதி, அதாவது சாத்தான்குளம், தூத்துக்குடிக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகள், திருச்செந்தூர், அப்புறம் அப்படி பார்த்திங்கன்னா ராதாபுரம் சுற்று வட்டார பகுதி, மற்றும் அப்படியே பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்ட பகுதி, அப்புறம் 5ஆம் தேதி அது தூத்துக்குடியில் இருக்கும், 4ஆம் தேதி உள்ளே நுழைகிறது பாக்ஜல சிந்திக்குள்ளற, 5ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டத்தை ஒட்டி இருக்கும், 6ஆம் தேதி கன்னியாகுமரி தூத்துக்குடி இடைப்பட்ட பகுதியில் இருக்கும், 7ஆம் தேதி அரபிக்கடலுக்கு போகும் வழியில் குமரி கடலில் பயணித்து கொண்டிருக்கும். அதனால 7ஆம் தேதி எங்கே மழை இருக்கும்னா, ஒரு காலையில் அறிக்கை அறிவித்தது தான், 7ஆம் தேதி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும். 7ஆம் தேதி பிற இடங்களில் பெரிய அளவில் மழை இருக்காது. ஆக இந்த சுற்றின் மழை, ஏற்கனவே ஒரு நிகழ்வு நகர்ந்து விட்டது, இப்போ வரக்கூடிய நிகழ்வு 3ஆவது நிகழ்வு. இந்த 3ஆவது நிகழ்வால் நாளை இன்றிலிருந்தே வரக்கூடிய நிகழ்வு நெருங்கிவிட்டது. நள்ளிரவிலிருந்து 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் தேதி இந்த 3 நாட்களும் இந்த நிகழ்வால் தமிழகத்தில் தென் மாவட்டங்களுக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும், பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கும், நீலகிரி மாவட்டத்திலேருந்து உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை, அதில் குறிப்பாக தெற்கே போக போக கூடுதலாக இருக்கும் மழை பொழிவு. கன்னியாகுமரி நம்பர் 1 இடத்தை பிடிக்கும், அப்படி இருக்கும். அதே போல் திருநெல்வேலி, தென்காசி, தேனியெல்லாம் நல்ல மழை பொழிந்து கொண்டிருக்கிறது இப்போது. அதே போல் 6ஆம் தேதி வரைக்கும் இந்த மழை பொழிவு இருக்கும், 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி இதில் 7 மழையோட தீவிரம் குறைந்து ஒரு சில இடங்களில் இருக்கும், 8 கொஞ்சம் நல்லாவே குறைஞ்சிருக்கும், ஆனால் ஆங்காங்கே இருக்கும் மழை, 9 ஆங்காங்கே இருக்கும். அதாவது வெயில் அடிக்கும், மேகம் ஆங்காங்கே உருவாகும், ஆங்காங்கே லேசான தூரல் நினைக்கும் மழைகள் இருக்கும், பெரிய அளவிலே பரவலான பல இடங்களில் மழை இருக்காது. 7, 8, 9 இந்த இடைவெளியை பயன்படுத்திக்கணும், அறுவடைக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். 7, 8, 9 8ஐ திட்டமிட்டு கொள்ளுங்கள். 7 அறுவடை செஞ்சிங்கன்னா 8 வைக்கோல் எடுக்கிறதுக்கும் 9ஆம் தேதிக்குள்ளே எடுக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். தயவுசெய்து சொல்லிட்டேன், 9ஆம் தேதிக்குள்ளே முடிச்சிருங்க. 10ஆம் தேதி அடுத்த நிகழ்வு தீவிர நிகழ்வு,
அதாவது இரண்டு வாய்ப்பு. ஒன்று தமிழக, அதாவது இலங்கை அருகே வந்து தீவிரமடைந்து இலங்கைக்கு இணையாக தமிழக கடற்கரைக்கு இணையாக வடகடலோரத்திற்கு மிக நெருக்கமாக சென்று வடகடலோர மாவட்டங்கள், தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள்லாம் கனமழையை கொடுத்து கொண்டே வட மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், அதாவது திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலைக்கு, அதே போல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரியெல்லாம் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே ஆந்திர மாநிலத்தின் தெற்கு பகுதியில் அது கரையை கடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கரை கடந்தால் கடலோர மாவட்டங்கள், அதாவது டெல்டா தொடங்கி வடகடலோரத்துக்கு தான் அதிக மழை கொடுக்கும். ஆனால் மன்னார் வளைகுடாவுக்கு வருவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக ஒரு சில அயல்நாட்டு மாதிரிகள் தெரிவிக்கின்றன. ஆகவே அதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் ஓரிரு நாளில் இது முடிவாகிடும். அப்படி வந்தால் 10ஆம் தேதி தான். ஆகவே இன்றைக்கு தேதி 3, நாளை 4 தான். அதுக்கு பிறகு 6 நாள் இருக்கிறது. ஆகவே நாளை முடிவு செய்துவிடலாம். மன்னார் வளைகுடா வந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை. இதில் தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மிக கனமழை கொடுக்கும். டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் மிக கனமழை கொடுக்கும். மன்னார் வளைகுடாவுக்குள் வந்தால், அதாவது நேராக இலங்கையை கரை கடந்து மன்னார் வளைகுடாவுக்குள்ளே வந்து குமரி கடல் வழியாக மேற்கு நோக்கி போனால் அதிக மழையை கொடுக்கும். ஆனால் இப்போது நம்மளுடைய வரைபடத்தில் எந்த மாற்றமும் செய்யவில்லை. நெல்லூரை நோக்கி தான் நாம் கோடிட்டு காட்டியிருக்கிறேன், நெல்லூர் நோக்கி. அதனால் பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஆகவே தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள். இன்னும் சில மணி நேரங்களில் மீண்டும் மழைப்பொழிவு படிப்படியாக தென் மாவட்டங்களையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களையும் கடலூர் உள்ளிட்ட மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களையும் மழைப்பொழிவு தொடங்கி அதிகாலையிலையும் காலையிலையும் நாளையும் தொடர வாய்ப்பு இருக்கிறது. நாளை மறுநாள் 3 நாட்களுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களுக்குமே 4, 5, 6 நல்ல மழை காத்திருக்கிறது. 7, 8, 9 இடைவெளிக்கு இடையே மழையும் இடைவெளியுமாக இருக்கும். 9ஆம் தேதியும் இடைவெளிக்கு பிறகு மெல்ல மழை அதிகரிக்கும். 10லிருந்து தீவிரமடைந்து விடும் மழை. 10லிருந்து 13 வரை மழைப்பொழிவு அடுத்த நிகழ்வு. இதில் நாம் என்ன சொல்லியிருக்கோம்னா, 12ஆம் தேதிக்கு மேலே 13ஆம் தேதி இந்த நிகழ்வு வரக்கூடிய நிகழ்விலிருந்தோ அல்லது அதற்கு அடுத்த நிகழ்விலிருந்தோ மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். அது மன்னார் வளைகுடா வந்துருச்சுன்னா அந்த நிகழ்விலிருந்து அதிகம்தான் மழை. வடகடலோரம் போனிச்சுன்னா வடகடலோரத்துக்கு மட்டும், ஆனால் இப்பொழுது வரைக்கும் நம்ம வடகடலோரம் தான் தெரியுது. பொருந்திருத்து பார்ப்போம், நாளை மறுநாள் உறுதி செய்து விடலாம். ஆகவே தொடர்ந்து வானிலைகள் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். 7, 8, 9 எட்டை மையமாக வைத்துவரக்கூடிய அந்த ஒரு இடைவெளியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதில் மழை குடிக்கிறும் இருக்கும். திட்டமிட்டு அறுவடை செய்து மீட்டெடுங்கள். இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாவட்டங்களுக்கு, திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கும் சரியாக சொல்லவில்லை என்று சொல்லிவிடுகிறோம் என்பது ஒரு மனதில் துன்பட்டது. அதனால் இறுதியில் ஒரு அறிவிப்பை கொடுக்குறேன், இதிலேயே இணைக்கிறேன். என்னென்னா, இப்போ இருக்கிற நிகழ்வு தென் மாவட்டங்கள் வழி போகிறதுனால அவ்வளோவா கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு எட்டாது. இருந்த போதிலும் லேசாக ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். புரியுதுங்களா? மிதமாக கூட இருக்கலாம், ஒரு இரு இடங்களில் கனமாக கூட இருக்கலாம். இந்த பெங்களூர் எல்லை வரைக்கும் மழைப்பொழிவு இருக்கும். ஆனால் குறிப்பிடும்படியான அந்த கனமழை என்பது நாமக்கல், சேலத்திற்கு தெற்கே தான், அதே போல் கடலூர், புதுச்சேரிக்கு தெற்கே தான். புரியுதுங்களா? ஈரோடுக்கு தெற்கே, நீலகிரிக்கு தெற்கே. இந்த வட மாவட்டங்களுக்கு அடுத்த நிகழ்வு, சென்னை திருவள்ளூருக்கு வந்து அடுத்த நிகழ்வு வரப்போகுது இல்லையா, அது மன்னார் வளைகுடா வந்தால் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் எட்டி பிடிச்சு மழைப்பொழிவை கொடுக்கும். மன்னார் வளைகுடா போகாமல் அதாவது வடகடலோரம் வழி, வடகடலோரத்தை ஒட்டியே அது ஆந்திர மாநிலம் நெல்லூர் பகுதி கரை கடக்க போனால் அது திருப்பத்தூர் வரைக்கும், திருவண்ணாமலை வரைக்கும் அதிக மழைப்பொழிவு கொடுக்கும். கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் மிதமான மழைப்பொழிவை கொடுக்கும். மன்னார் வளைகுடா வந்தால் கனமழை காத்திருக்கிறது. அந்த 10லிருந்து 11ஆம் தேதி எது எப்படியோ அந்த நிகழ்விலே கிடைக்கலன்னா கூட அதுக்கு அடுத்து வர நிகழ்வு எல்லாமே தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்கள் உட்பட தென்னிந்தியாவிற்கே மழை கொடுக்குமாக விதமாக அமையும். நவம்பர் 15 தேதியிலிருந்து டிசம்பர் 25 தேதி வரைக்கும் உள்ள அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். நன்றி.